வணக்கம் வந்தனவன், நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குரு நமக்கு கிடைச்சிட்டாருன்னு வச்சுக்குவோமே, அந்த குரு நமக்கு ஒரு வழிபாதை காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்குவோமே, இது ரெண்டோட நம்ம நிறுத்துவோமா அப்படின்னு கேட்டால், பெருவாரியான மக்கள் நிறுத்துறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், பெருவாரியான மக்கள் நிறுத்துறதில்ல. சரி, குருவும் கிடைக்கல, இல்லை நமக்கு அவர் குரு மூலமாக கிடைச்ச ஒரு இதுவும் கிடைக்கல, ஆனால் வேறு ஏதோ ஒரு முறையில் நமக்கு ஒரு நம்ம இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த ஒரு பதில் கிடச்சிருச்சு. அப்போவாவது நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்டால், அப்பவும் சும்மா இருக்க மாட்டோம். ஆயுசு பூரா நம்ம தேடி 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 சுற்றியே ஆயுசு கழிஞ்சிருமே தவிர, ஒரு இடத்துல பொறுமையாக நின்று ஒரு காரியத்தை, இது இவ்வளோ நாள் தேடி சேர்த்துன அறிவை கொஞ்சம் வச்சு யோசித்து பார்த்தோம்னா, இதுதான் நான் தேடி சுற்றினதில்லை, கிடச்சிருச்சு, பயிற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை பெருவாரியான மக்களுக்கு வருவதில்லை. இந்த ஒரே காரணத்தினாலேயே வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்திலிருந்து முக்தி பேர் போகிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே போய் ஒரு சாதித்து அடைய முடியாத ஒரு சூழல் இருந்தே அப்படி ஆயுசு கழிஞ்சு போயிருது. ஏன் அதை சொல்ல வரேன்னா, நம்ம நித்திலன் தண்டவாணி சேனலில் இந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த வீடியோஸ் எப்படி பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு பதிவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூன்றாவது கண் அதை பற்றி பார்த்துருக்கோம். குண்டநிலை அப்படின்னு சொன்னால் என்ன, அது எப்படி விழிப்படையுது, சிஎஸ்எஃப் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாமே அதில் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அது எப்படி இயக்குவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அப்போது அந்த வீடியோ போட்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணுறார். அவர் வந்து வள்ளலாரை பின்பற்றக்கூடியவர். அந்த நண்பர் கமெண்ட் பண்ணுறார் என்னென்னா, வள்ளலார் சொன்ன சுத்தசலம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்று தாங்க, ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணுறாரு. அதற்கு கீழே ரிப்ளை இன்னொரு நண்பர் கமெண்ட் பண்ணுறாரு, வள்ளலார் என்ன சொன்னார் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்போம், அதை எங்கே போய் தேடுறது. முன்னாடி கமெண்ட் பண்ணது வள்ளலார் சொன்னதும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, கீழே அவர் என்னென்னா இந்த சொன்ன விஷயத்தை விட்டுட்டார், வள்ளலார் என்ன சொன்னாருன்னு போயிட்டார். ஒன்றும் தவறில்லை, தேடி படிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ நான் தவறுன்னு சொல்ல வரல. வள்ளலார் என்ன சொன்னார், ஒரு கம்பேரிசன் தானே, மனசுக்கு ஒரு இது தானே, அதனால் நான் தவறுன்னு சொல்ல வரல. புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அதனால் தப்பு இல்லை. ஆனால் இது எங்கே நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் தெரியுங்களா, ஆயுசு பூரா ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நான் வீடியோ ஆரம்பித்ததே இப்படி தான் ஆரம்பித்தேன், ஆயுசு பூரா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டோம். முதல்ல ஏதோ ஒரு வழிமுறை கிடைச்சா பரவாயில்லையேன்னு ஓடுவோம். வழிமுறை நேரடியாக கிடைக்கும், இல்லை இது போல் மறைமுகமாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களாகவும் நமக்கு கிடைக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சரிங்க, இந்த வழிமுறை வந்து குருமுகமாக இருந்து கற்றுக்கிட்டா தான், குரு வந்து தொட்டு காட்டி உணர்த்தி சொன்னால் தான் நமக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டனே. சரி, குருவை தேடி சுற்றுவோம் அப்படின்னு சுற்றுவோம், அதில் ஒரு பெருவாரியான ஒரு காலம் கழியும், அதற்கு வேணுங்கிறதெல்லாம் வேணுங்கிற பொருள் செலவு, நேர செலவு, நம்மளுடைய சக்தி செலவு, எல்லாத்தையும் செலவு பண்ணி கடைசியில் ஒரு மாதிரி பக்குவமான நிலை வரும்போது நம்மகிட்ட ஒரு குருவும் வருவார். ஆனால் நம்ம கற்பனை பண்ணி வச்ச மாதிரி அந்த குரு இருக்க மாட்டார். ஆனால் நமக்கு தேவையான விஷயம் அந்த குருக்கிட்ட இருக்கும், இந்த ரெண்டையுமே விட்டுருவோம். அந்த குருன்னு சொல்லக்கூடியவரை உதாசீனப்படுத்திடுவோம், அவர்கிட்டருந்து நமக்கு தேவையான விஷயத்தையும் உதாசீனப்படுத்திடுவோம். இவர் ஏன் நிலைப்படாத ஒரு சூழலில் தான் இருக்கிறார், இவர் சொன்னதை நம்ம எப்படி கேட்குறது. இது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, நான் பண்ணியிருக்கேங்க அதுக்காக தான் சொல்கிறேன், பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை இன்னும் அதை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பண்ணாதீங்கிறதுக்காக சொல்லுவார். நாம் தேடியது நம் கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பேசாமல் அதை வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அதனுடைய ரிசல்ட்டை நம்ம அனுபவிக்கும் பொழுது அந்த பயிற்சி பண்ணினதில் ஒரு நல்ல ஒரு நிலை வந்து அதனுடைய அந்த எல்லையை காணும் பொழுது, இதற்கு மேலே வேறு ஏதாவது ஒரு பயிற்சி மாறணும் அப்படின்னு சொன்னால் இயற்கை தானாகவே அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குருமார்கள் நமக்கு அரூபமாக இருந்து, திருவருள் நமக்கு அரூபமாக இருந்து எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நாம் தான் பயிற்சி செய்யாமல், பயிற்சி செய்வதற்குண்டான முறையும் குருமார்களையும் தேடியே ஓடிக்கிட்டுருக்கோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு இதே இதுலேயே வந்து என்டி டாக்ஸ்லேயே, முன்னாடி எப்போ குருவை நம்மளால் பார்க்க முடியும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போது நாம் ஒரு பக்குவப்பட்டு ஒரு நிலை போகும்பொழுது தானாக குரு வந்துடுவார், நாம் எங்கேயும் போக வேண்டாம், குரு நம்மளை தேடி வந்துடுவார். நாயன்மார்களினுடைய வரலாறு பூரா பாருங்க, அவங்க என்ன செய்வாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சிவன் அவங்கள தேடித்தான் வருவார், இவங்க யாருமே அவரை தேடி போக மாட்டாங்க. அப்போ அந்த பக்குவம் அடையக்கூடிய காலம் வரைக்கும் சிவன் பொறுமையாக இருக்கும். பக்குவம் அடைஞ்ச உடனே சிவன் இவர்களை தேடி வரும். ஒரு நாடகம் நடந்த அந்த இடத்துல இவங்க அந்த பக்குவத்தை சோதிச்சு பார்ப்பாங்க, ஓகே கடைசி டெஸ்ட்டு பாஸ் ஆகிட்டான், ஆட்கொள்ளு, அவனை வேலை முடிஞ்சது, முக்தி பேர் போயிட்டாங்க. அப்போது தேடி ஓடுவதனால் பயனில்லை, கைக்கு கிடைச்சதை பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத முக்கியம். என்னுடைய நண்பன் வந்து போகர் 7000 ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு சொன்னான், நான் இன்னும் படிக்கலை, படித்து பார்க்கும்போது நம்ம நித்திலன் மணி சேனலில் இதை தனிப்பதிவாகவே போடுறேன், பட் செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ஒரு வேளை போகிற 7000 அது இல்லைனாலுமே நல்ல ஒழுக்கம் கற்றுக்கிறதுக்கு போகருங்கிற ஒரு பேர் வச்சு ஒரு கதையாக கூட அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை.
போகரும் அவர் கூட வந்து ஒரு அஞ்சு ஆறு சீடர்கள் இருந்திருக்காங்க. இந்த இமயமலை மாதிரி ஒரு மலை, பயங்கர பனி படர்ந்த ஒரு இடம் சரிங்களா. இந்த பனி படர்ந்த இடத்தை வந்து அவர்கள் தாண்டணும். இதை தாண்டறதுக்கு வந்து உடல் பக்குவம் அப்படிங்கிறது அவர்களுக்கு வேணும் பார்த்தீங்களா. அப்போது கொஞ்சம் பூஞ்சோலை மாதிரி இருக்கக்கூடிய இடத்த தாண்டி தான் அந்த பனி படர்ந்த இடத்துக்கு அவர்கள் போகிறாங்க. அப்போ அந்த போகர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில மருந்துகள், ஒரு குழி போல் இருக்கக்கூடியதை அவர்கள்ட்ட கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துட்டு போகர் முதல்ல, ஏன்னா குரு செஞ்சு காட்டணும் இல்லை என்ன நடக்குன்னு பார்க்கணும், போகர் முதல்ல வாயில் போட்டுறார். போட்டோன்னா கொஞ்சம் சித்து வெறும் ஃபியூ செகண்ட்ஸில் போய் டக்குன்னு மூர்ச்சியை விழுந்துடுறாரு. இப்போ கூட இருக்கக்கூடிய அந்த சீடர்களில் நாலு பேர் போகர் போட்டதை பார்த்துட்டு அவர்களும் போட்டுறாங்க, அவர்களும் மூர்ச்சையாக இருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் போடல. ஏன்னா அது குரு விழுந்தார், இவனும் போட்டு இவனும் விழுந்துட்டாங்க, நம்ம ஓட்டு நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க எந்திரிக்கிட்டோம் பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா போகர் எந்திரிச்சிடறாரு, மற்ற நாலு சீடர்கள் எந்திரிச்சிட்றாங்க. போகர் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் போடலன்னு. அவ்வளோதான் உனக்கு குரு மேலே பக்தி மரியாதை என்ன, என்னுடைய சொல்லலை உனக்கு அவ்வளோதான் இருக்குல்லையே, சரி பரவாயில்ல உனக்கு வாய்க்கு பெற்றது அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் வந்து உன்னை என் கூட கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்லை, உனக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதை பயிற்சி பண்ணி நீ வந்து கடை தேர்றது உன்னோட கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்கிட்டு இவங்கள நாலு பேரை கிளம்பி போயிடுறாங்க. அவங்கள வந்து நீங்கள் உங்கள் எங்கள் வழியில் போகணுமோ அப்படி போயிருக்கீங்கன்னு போயிடுறாங்க. இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு குருவினுடைய சொல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த கதை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு குருவை தேடி 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 ஓடுறதுனால ஒரு பயனும் இல்லை, இல்லை குருவை தேடி போய் கிடச்சதற்கு பிறகும் நான் கற்பனை பண்ண மாதிரி இவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறது வந்து உதாசீனப்படுத்துவதிலையும் ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இது எல்லா கேட்டகரியிலையும் நான் இருந்திருக்கேன். அப்போது கால விரயமாச்சு, பொருள் விரயமாச்சு இல்லையா, என்னுடைய சக்தி விரயமாச்சு, ஆனால் நான் எதையுமே கற்றுக்கல. நான் என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் என்னவாக இருந்தது, ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் ஏன் இருப்பார், ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இலக்கணத்தோடு தான் இருப்பார், அப்படி தான் அந்த நூட்களில் இருக்குது, அவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறது இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களை பார்க்கறதுக்கு முன்னதாக என்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்குண்டான வழிமுறைகளையும் இன்னொரு பக்குவப்படாத ஒருத்தர் தன்னை குருன்னு சொல்லி கொடுத்துட்டா சொல்லிவிட்டு அவர் நமக்கு ஒரு செய்தி சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்தி தான் கவனப்படணுமே தவிர அவரே பக்குவப்படல, நம்ம என்ன அதை பின்பற்றி நம்ம எப்படி ஆகுங்கிற அந்த ஒரு சந்தேகம். இது ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே நான் பண்ணியிருக்கேன். அப்போது இதை இப்படியே காலம் ஓட 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 ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், ரமண மகரிஷியும் யோக வாசிஷ்டம்லையும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் ஒரு காலத்துலேங்க திருவருளும் குருவருளும் ஒரு காலத்தில் என்னை கை விடவே இல்லை. அது வரைக்கும் நான் என்னைக்கு செஞ்ச புண்ணியமோ அந்த வகையில் மட்டும் என்னை யாருமே கைவிடலிங்க, உண்மையாலுமே இந்த நொடிப்பொழுது வரைக்கும் ஒரு ஆள் என்னை கைவிடல. ஸோ அப்படி ஒரு சுற்றி சுற்றி வரும்பொழுது தான் ரமண மகரிஷியும் யோக வாசிஷ்டமும் கைக்கு வந்து கிடச்சிது. அப்போ இது ரெண்டும் படிக்கும்பொழுது தான், ரமண மகரிஷியோடது படிக்கும்பொழுது ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது யோக வாசிஷ்டம் படிக்கும்பொழுது பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நித்திலன் தனமணி சேனலில் தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு யோக வாசிஷ்டம் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ரெண்டில் கை வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மண்டையில் சம்முட்டி அடித்த மாதிரி இருந்தது. அடப்பாவி, உங்கள்கிட்ட முன்னாடியே சிவவாக்கியம்னு சொல்லி ஒரு நூல் இருந்ததே, முதல் முதல் உன்னை இதுக்குள்ளே இழுத்ததே சிவவாக்கியம் தானே, சிவவாக்கியம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு தானே, அதில் இல்லாத ஆத்ம விசாரணையா இல்லை, அதில் இல்லாத ஒரு யோக முறைகளா, சரி அதை விட்டேன். போகர் 7000 வந்ததே, போகர் 7000 அவர் சும்மா வடக்கு நோக்கி உட்காந்து சும்மா இருடா மூச்சை மட்டும் கவனின்னு சொன்னார், இதை விட சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி முறை இருக்கா, அதையும் விட்டேன். அதெல்லாத்தையும் விட்டேன்னு சொல்லி ஒரு பூரான் சுத்தினியே சுற்றின எல்லாருமே வந்து உனக்கு ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு பேர் சின்ன சின்ன அப்படி அங்கங்கே ட்விக்ஸ் மட்டும் வச்சு சொன்னாங்களே, ஆடா அதையாவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அடது எல்லாமே ஒன்று தாங்கிற அந்த ஒரு முயற்சியாக இருந்திருக்குமே, அதையும் கைவிட்டிய. அப்புறம் இப்போ தான் இப்படி தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தணும் போல அப்படின்னு சொல்லி தான் என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தினாங்க. இது நிறுத்தி ஒரு மனப்பக்குவம், நல்லா பாருங்கள், மனப்பக்குவம் அப்படிங்கிறத அடைஞ்ச உடனேயே தத்தாத்திரேயர் யோக சாஸ்திரம் ஒன்று கொடுத்து அதில் மூச்சு பேச்சியும் எடுத்து கையில் கொடுத்தாங்க பாருங்க. இது இது இதுக்கு மேலே என்னங்க பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நான் உட்காந்து இப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஆடாடாடாடாடா 10 வருஷத்தை வின் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி, மொதல் நூல் சிவவாக்கியராயிரத்தை எடுத்திருந்தேன்னாலே அதை ஒழுக்கமாக தீர்க்கமாக படிச்சிருந்தனாலே எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். கூட போகர் 7000 அந்த மூச்சு பயிற்சி பண்ணி நான் வந்து தியானத்தில் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த 10 வருட காலத்தில் என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஆனால் நம்மளை கொண்டு வந்து கரெக்டான இடத்துல நிறுத்திட்டாங்க, இது ஒன்று. இப்போ அப்படியே சுற்றி சுற்றி
என்ன வட தேச நூட்களாக வடமொழி நூட்களாகவே நம்ம கையில் இருக்கே, ஏன்னா அப்படி ஒரு பீரியட் இருந்ததுங்க, என் கையில் கிடைக்கிறது பூரா வடமொழி நூட்களாகவே இருந்தது, யோகவாசிஷ்டம் உட்பட. அப்போ அப்படி இருக்கும்பொழுது என்ன இது, இதெல்லாம் அங்கே தான் இருக்கா, அப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அடுத்த ஒரு சம்மிட்டி அடி எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள். சைவ சித்தாந்தம், நம்ம பவானி தியாகராஜன் ஐயாவனுடைய இது கேட்க போக எடுத்து கொடுத்தாங்க சைவ சித்தாந்தம். எடுத்து படித்தா சைவ சித்தாந்தத்தில் உண்மையாலுமே சொல்கிறோம் இல்லாததே இல்லை. யோக வாசிஷ்டம் படித்து ரமண மகரிஷியோடு படித்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ சைவ சித்தாந்த நூட்களில் அத்தனை அத்தனையுமே அப்படி இருக்குது. இப்போ நான் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்படிங்கிறது யோசிக்கும் போது தான் புரிஞ்சுது. இப்போ நான் தமிழ்மொழியும் சரி வடமொழியும் சரி ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரே விஷயம் தான் இருக்குது. இதுதான் அதில் கிடச்ச ஒரு பெரிய பியூட்டியை. ஒருவேளை இதுக்காகத்தான் இப்படி சுத்துட்டாங்களோ, மேபி ஒரு சின்ன டைரெக்ஷன் கூட அவங்க காட்டியிருக்கலாம். நான் முட்டாள்தனமாக அங்கே போயிருந்தாலுமே எங்கே போயிருந்தாலும் சுற்றி முற்றி கரெக்டாக கொண்டு வந்து என்னை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன திருவருள் குருவருள்னு என்னால் சொல்லாமல் இருக்க முடியும் இல்லையா? இது எல்லாருனுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். ஒன்றும் நான் ஒன்றும் ஸ்பெஷல் சைல்டெல்லாம் கிடையாது, நீங்களும் நானும் ஒன்று தான். அப்போது இது எல்லாருனுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் என்ன, அதை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நடத்துக்கிறதுக்கு ஒரு சிலர்னால் சீக்கிரம் பிடிச்சிடுறாங்க, ஒரு சிலருக்கு காலம் தாழ்ந்து பிடிக்கிறாங்க. நான் ரெண்டாவது கேட்டகரி, கொஞ்சம் காலம் தாழ்ந்து பிடிச்ச ஒரு கேட்டகரி. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நான் வந்து தவறு விட்டுக்கிட்டே தான் இருப்பனா இருக்கும், ஆனால் அவங்க என்னை கரெக்டாக இப்படி 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 கூப்பிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன், அதனால் இப்போ உணர முடியுது. அதனால் கொஞ்சம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நின்றுட்டு அதற்குண்டான பயிற்சியில் அப்படி எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு குரோத் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, குருவேணும் குருவனுடைய உருவம் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கற்பனையிலையும் ஓடி ஓடி அவர் கொடுக்கக்கூடிய முறை அப்படின்னா அப்படி மேஜிக்கல் வாஹா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் கிடைச்சதை தொலைச்சிட்டு சுற்றுறது அப்படிங்கிறது பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். இப்போ நம்ம கையில் ஒன்று கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு நமக்கு பாத்திரப்பட்டதற்கேற்றாற் போல் ஒரு பொருள் தான் இப்போ நம்ம கையில் கிடைக்கும். மீறியோ குறவாவோ நம்ம கையில் கிடைக்காது, அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி ஒன்று நம்ம கையில் இருக்குது, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அதை சொல்லித்தரார்னா நாம் அதற்கு பாத்திரப்பட்டவர்கள், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய தகுதி மீற அப்போ அந்த குரு சொன்னதையும் அந்த பயிற்சியும் தொடர்ந்து பின்பற்றும் பொழுது அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு குரு வருவார், ஒரு முறையை சொல்லி தருவார், அந்த நேரத்திற்கு அந்த இடத்திற்கு நம்ம பாத்திரப்பட்டவர்கள். அப்போது நம்மளுடைய அந்த ஒரு தன்மை அப்படியே வளர 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 நாம் எதிர்பார்த்த ஒரு குருவும் எதிர்பார்த்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இலகுவாக நம்ம வந்து அடைஞ்சிருப்போம். அந்த பயணம் பண்ணினதனுடைய அந்த துன்பமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படியே இலகுவாக நம்ம அந்த இடத்துல கடந்து போயிருந்திருப்போம் எல்லாத்தையுமே. ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். இதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆயுசு பூரா நம்ம குருவை தேடிட்டும் ஒரு பயிற்சி முறையை தேடிட்டு சுற்றிக்கிட்டே இருப்போமே தவிர எதையுமே பயிற்சி பண்ணி இருந்திருக்க மாட்டோம். நம்ம கையில் தங்க கிண்ணத்தையே கொடுத்துருந்தாலுமே அது தங்கம்னு தெரியாமல் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு மண்பானையைத்தான் தூக்கிட்டு பெருசிசு அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ இது வந்து இது உண்மையிலுமே முட்டாள்தனம் தான். இது வேறு ஒரு வார்த்தையும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனுபவம் இருந்ததுனால இந்த முட்டாள்தனத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ ஒருவேளை இப்படி ஒரு கவனத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கொஞ்சம் மாறி வர்றதற்கு ஒரு வேளை இந்த காணொலி உங்களுக்கு உதவியாக இருக்கணும் இருந்திருக்கும் இல்லை இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு இது. பயிற்சியும் ஒரு நம்பிக்கையும் தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான முக்கியமான ஒரு வழிச்சாவி, ரைட்? ஸோ யா, இதன்னைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதிங்கள், நான் உங்களுக்கு தந்து நன்றி.